Hi students, exercise 6.7 question number 1. Find the non-parametric form of the vector equation and Cartesian equation of the plan. Passing through plan node vector and Cartesian form parametric formula we find panna porom. And the plan on the throwing point of passing throw point in the point node sollakurudhu and parallel to the straight line in the rend straight line ku parallel a irukku. Appa nama kandupidikka vendiya plan vandu indha rendu indha pulli valiyaga sollakudiyadum மற்றும் இந்த ரெண்டு கோடுகளுக்கு இணையானதுமான ஓகே அப்போ நம்ம என்ன சொன்னோம் புள்ளினாவே நான் என்ன சொன்னேன் இதை வந்து நம்ம ஏ வெக்டர்னு வச்சுக்கணும்னு சொல்லிட்டோம் ஓகே புள்ளிகள் வந்து ஏ வெக்டர் பி வெக்டர்னு வச்சுக்கணும் ஓகே 2, 3, 6 என்ற புள்ளி வழி செல்வதும் ரெண்டு நேர்கோடுகளுக்கு இணையானதுமான ஓகே தளத்தின் துணை அழகு அல்லாத வெக்டர் மற்றும் கார்டின் சம்படை காண்க இது ரொம்ப வெரி சிம்பிள் தான் இது ஒரு 5 மார்க்ஸ் இந்த மாதிரி சம்ஸ் நிறைய இருக்கு அந்த 5 மார்க்ஸ் சம்ல ரொம்ப எளிமையாக நம்ம ஒரு மார்க் வாங்கக்கூடிய கணக்குகள் தான் நம்ம என்ன சொன்னால் புள்ளி வழியாக அப்படின்னா இதில் நம்ம என்னென்ன கொண்டு வந்து பாயிண்ட்டை வந்து நம்ம ஏபி அப்படிங்கிற நம்ம வச்சுக்கிறோம் இப்போ இதை வச்சுக்கிறோம் இப்போ நமக்கு தேவையான பிளான் அதாவது தளம் வந்து இந்த ரெண்டு லைனுக்கு பேரலாக இருக்கு அப்போ பேரலாக இருக்குன்னா இந்த லைன்லேருந்து ஒரு திசை வெக்டர் எடுக்கணும் அதை நம்ம என்னென்னு வச்சுக்கிறோம் யூ வெக்டர்னு வச்சுக்கணும் அதே மாதிரி இந்த லைன்லேருந்து ஒரு பேரலல் வெக்டர் அதாவது வெக்டர் சொன்னால் இதுலேருந்து ஒரு திசை டைரக்ஷன் ரேஷியோஸ் அதை வந்து நம்ம வின்னு வச்சுக்கிறோம் அதை நம்ம யூன்னு வச்சுக்கிறோம் இதை வந்து வின்னு வச்சுக்கிறோம் நம்ம வெக்டர்னு சொன்னால் புள்ளிகளை ஏபிசி நம்ம குறிக்கணும் வெக்டர்ஸ் அதாவது திசை விகிதங்கள் திசை வெக்டர்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லணுமா யூவின்னு வச்சுக்கணும் இது யூன்னு வச்சா இது வந்து வின்னு நம்ம வச்சுக்க போகிறோம் ஓகே இப்போ திசை விகிதம் நம்ம எப்படி எழுதுவோம் அது L1 M1 N1 அப்படின்னு எழுதுவோம் அது L2 M2 N2 V அப்போ யூன்னா வந்து திசை விகிதம் எடுத்துருந்தீங்களா புள்ளி இது ஓகே இப்போ கிவன் டீட்டெயில்ஸ் நம்ம எழுத போகிறோம் என்னென்னா புள்ளி நம்ம வந்து பாயிண்ட்டை நம்ம எப்பவுமே எப்படி எழுதணும் ஏபிசி ஓகே அதெல்லாம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் ஏ வெக்டர் ஈக்குவல் டு நம்ம அந்த புள்ளி என்னென்னா 2 3 2 i + 3 j + 6 k ஓகே இப்போ வெக்டர்ஸ் அதாவது வெக்டர்ஸ் நம்ம எப்படி எடுக்கணுமா அந்த திசை வெக்டர்ஸ் ஓகே வெக்டர்ஸாக நம்ம யூ வின்னு எடுக்கணும் ஓகே அப்போ யூ ஒரு வெக்டர் யூ ஈக்குவல் டு இந்த கீழே இருக்கிறத திசை விகிதங்கள் ஓகே அப்போ 2 i + 3 j + k ஓகே மறுபடியும் ஆனதர் வந்து இன்னொரு வெக்டர் இருக்கு அப்போ வி வெக்டர் நம்ம எடுத்துக்கலாம் வி வெக்டர் ஈக்குவல் டு இந்த திசை விகிதம் எடுத்துகிறோம் 2 i - 5 j - 3 k ஓகே இப்போ எழுதிட்டோம் அப்போ ஒரு புள்ளி ரெண்டு வெக்டர் ஒரு புள்ளி வழியாக செல்வதும் ரெண்டு வெக்டருக்கு இணையானதுமான தளத்தின் வெக்டர் மற்றும் கார்டின் சமன்பாடு இது நான் பேராமெட்ரிக் ஃபார்மில் கேட்குறான் ஸோ இந்த வெக்டர் ஈக்குவேஷன் பிளானுடைய வெக்டர் ஈக்குவேஷன் ஃபைன் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வெக்டர் ஈக்குவேஷன் அதாவது வெக்டர் சமன்பாடு இது வந்து நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் அதை நம்ம மைண்ட் லிஸ்ட்டு அதுக்கான என்ன நான் பேராமெட்ரிக் ஃபார்முக்கு என்ன அப்படின்னா வெக்டர் ஃபார்ம் வந்து ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் ஓகே டாட் யூ கிராஸ் வி ஈக்குவல் டு 0 ஓகே ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் டாட் யூ கிராஸ் வி ஓகே இந்த வெக்டர் ஈக்குவேஷனில் நமக்கு ஏ இருக்குது யூவி இருக்குது இந்த ரெண்டு மணி நமக்கு மோல் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணி வச்சிடறோம் ஓகே ஃபர்ஸ்ட் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறோம் யூ வெக்டர் வி வெக்டர் கிராஸ் ப்ராடக்ட்டு எந்த மெத்தடில் போடுவோம் அணிக்கோவை மெத்தடில் தான் போடுவோம் ஐ ஜே கே ஓகே யூனுடைய வெக்டர்ஸ் எழுதுகிறோம் 2 3 1 2 3 1 அண்ட் வீனுடைய கோஷன் எழுதுகிறோம் ஓகே அது வந்து 2 - 5 3 ஓகே இதை வந்து அணிக்கோ மெத்தடில் நம்ம சுருக்கிறோம் சுருக்கும்போது ஐயை வச்சுட்டு ஐ வழியை போடும்போது -9 ஓகே மைனஸாக -5 × 1 - 5 ஆல்ரெடி ஒரு மைனஸு +5 -j எடுத்துக்கிறோம் ஜே வழியை போடும்போது -6 - 2 +k வழியாக போடும்போது மர்ஷ் போகும்போது -10 - 6 இதெல்லாம் வந்து சுருக்கிறோம் -9 + 5 இப்போ -4 - 4 i - 4 i இங்கே -8 பெருக்கும்போது +8 + 8 j இங்கே வந்து ஆட் பண்ணும்போது -16 - 1
16K. Okay, இதை நமக்கு தேவையான அந்த U cross V. இதை அப்படியே நம்ம அங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், U cross V equal to minus 4i plus 8j minus 16K. ஓகே, இப்போ நமக்கு தேவையான தளத்தின் சமன்பாடு ஈக்குவேஷன் ஆஃப் பிளான் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் மைனஸ் ஏங்கிறது நம்ம அந்த புள்ளி தான், ஏ ஆல்ரெடி ஃபைன் பண்ணி வச்சுக்கிறோம், ஏ 2 3 6. ஓகே, 2 வெக்டர் ப்ளஸ் 3j ப்ளஸ் 6k டாட் ப்ராடக்ட் ஆஃப், இதோட ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கலாம், டாட் ப்ராடக்ட் ஆஃப் இந்த இந்த யூவி யூ கிராஸ் வி 4i ப்ளஸ் 8j மைனஸ் 16 வெக்டர் எடுத்து இதெல்லாம் நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆரால் ஆர் டாட் அந்த வெக்டர் 4i ப்ளஸ் 8j மைனஸ் 16k, மைனஸ் குறி இருக்கு, மைனஸ் ஆஃப் இந்த வெக்டரும் இந்த வெக்டர் டாட் ப்ராடக்ட் பண்ணுவோம். ஓகே, இந்த வெக்டர் எடுத்து ஃபர்ஸ்ட் இதெல்லாம் டாட் ப்ராடக்ட் பண்ணுவோம், ரெண்டாவது எடுத்து இதெல்லாம் டாட் ப்ராடக்ட் பண்ணுவோம். ஓகே, அப்போ பண்ணும்போது மைனஸ் ஆஃப் 2i ப்ளஸ் 3j ப்ளஸ் 6k டாட் ப்ராடக்ட் ஆஃப் மைனஸ் 4i ப்ளஸ் 8j மைனஸ் 16k ஈக்குவல் டு 0. ஓகே, இது அப்படியே வச்சுக்கலாம், நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ண முடியும்னா வந்து வெக்டர் ஈக்குவேஷன் அப்படியே வச்சுக்கலாம், மைனஸ் 4i ப்ளஸ் 8j மைனஸ் 16k. இது டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா மைனஸ் 2, மைனஸ் எடுத்து வெளியே வச்சுக்கிறோம். ஓகே, 2 × −4 மைனஸ் 8. ஓகே, மைனஸ் 8, 3 × 8 24. ஓகே, 6 × −16 மைனஸ் 96 கிடைக்கும். ஓகே, இதை வந்து நம்ம சுருக்கமாக என்ன கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் 96 8 ஆட் பண்ணிக்கிட்டு 104 24 போச்சுன்னா மைனஸ் 80 கிடைக்கும். ஓகே, இப்போ இங்கே உள்ள ஒரு மைனஸு, அப்போ இதெல்லாம் பெருக்கும்போது ப்ளஸ் 80 கிடைக்கும். ஓகே, அப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்பில் ஆர் டாட் மைனஸ் 4i ப்ளஸ் 8j மைனஸ் 16k ப்ளஸ் 80 ஈக்குவல் டு 0. ஸோ இதோட நம்ம வெஜிடல் அதாவது டோட்டலாக கூட நம்ம காமனாக வந்து இங்கேயும் 4 இருக்குது, 4 நம்ம இது பண்ணால் கூட பண்ணலாம். இதோட நிறுத்த நிறுத்தில் அல்லது வந்து 4 டிவைட் பண்ணுறோம், 4 டிவைட் பண்ணுறது 4 காமனாக இருக்கு இல்லையா, அதை நம்ம இங்கேயே பண்ணலாம் பண்ணியிருக்கலாம். ஸோ இருந்தாலும் இப்போ கூட பண்ணாலும் தப்பு இல்லை, 4 டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா டிஸ் ஃபைனல் ஆன்சர் ஆர் வெக்டர் டாட் 4 டிவைட் பண்ணும்போது மைனஸ் ஐ ப்ளஸ் 2 × j மைனஸ் 4 × k இங்கே வந்து 80, அப்போ 20 × 0. இதை நமக்கு தேவையான வெக்டர் ஈக்குவேஷன். இப்போ கார்ட்டீசியன் ஈக்குவேஷனுங்கிறது ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக அடுத்தே அதே வெக்டர் ஈக்குவேஷன் தான், அடுத்தது அவரே லைனில் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். தட் இஸ் அதாவது கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் பிளான், கார்ட்டீசியன் சாம்பாடு. அது எப்படி எழுதணும்னா இதில் ஐ ஜே கேவை ரிமூவ் பண்ணுறோம். ஓகே, அப்போ இங்கே ஆர் வெக்டர் ஈக்குவல் நம்ம என்னென்ன எடுத்துக்கிறோம், தட் இஸ் ஆர் வெக்டர் ஈக்குவல் டு எக்ஸ் ஐ ப்ளஸ் ஒய் ஜே ப்ளஸ் இசட் கே. ஓகே, லெட் அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்போ ஆர் கூட அந்த வெக்டர் சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா ஆர் எக்ஸ் ஐ ப்ளஸ் ஒய் ஜே ப்ளஸ் இசட் கே டாட் ப்ராடக்ட் ஆஃப் மைனஸ் ஐ ப்ளஸ் 2j மைனஸ் 4k ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 0. ஓகே, டாட் ப்ராடக்ட் பண்ண எக்ஸ் இன்ட்டு ஐ இன் பெருக்கும் 1000, ஜேஜே பெருக்கும் 1000, கே இன்ட்டு கே பெருக்கும் 1000. ஸோ டாட் ப்ராடக்டில் எக்ஸ் இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் எக்ஸ், ஒய் இன்ட்டு 2 2y, இசட் இன்ட்டு மைனஸ் 4 மைனஸ் 4 இசட் ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 0. இதை வந்து நமக்கு தேவையான தளத்தின் கார்ட்டீசியன் சமன்பாடு. இந்த 20 இந்த பக்கம் முடிச்சிடுதலாம், அல்லது அதே போல் இங்கே மைனஸால் கூட நம்ம இது பண்ணலாம், ஆனால் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் 4 இசட் ஈக்குவல் டு இந்த 20 அந்த பக்கம் அனுப்புகிறோம், அப்போ என்ன ஆயிரு மைனஸ் 20 ஆயிரு. அடுத்த ஸ்டெப்பில் மறுபடியும் சுருக்கலாம், எப்படின்னா இந்த மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸால் ப்ளஸ் ஆகு, மைனஸ் 2y ப்ளஸ் 4 இசட் ஈக்குவல் டு 20.
இது வந்து கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். ஓகே, அதே போல் வெக்டர் ஈக்குவேஷன் கொஞ்சம் மாற்றி எழுதலாம். அப்படின்னா வெக்டர் ஈக்குவேஷன்ல இந்த 20 அந்த பக்கம் போய் எழுதினாலும் எழுதிடலாம் வெக்டர் ஈக்குவேஷன்ல. ஆர் எது எழுதினாலும் மார்க் இருக்கு. ஓகே, ஆர் வெக்டர் டாட் மைனஸ் ஐ பிளஸ் 2j மைனஸ் 4k ஈக்குவல் டு மைனஸ் 20. ஈக்குவேஷன் இஸ் இது அண்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் இஸ் தளத்தின். அப்போ ஒரு புள்ளி ரெண்டு இணை வெக்டர் கொடுத்தா இதுதான் ஃபார்முலா. அதாவது ஆர் மைனஸ் ஏ டாட் யூ கிராஸ் வி. ஓகே, யூ கிராஸ் முடிச்சுட்டு இதை நம்ம சுருக்கிறோம். ஓகே, இதான் நமக்கு தேவையான பிளானுடைய வெக்டர் மற்றும் கார்ட்டீசியன் சாம்பாடு. தேங்க்யூ.